இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சித்த மருத்துவத்தில் உடற்பயிற்சி குறித்து எக்கச்சக்கமான கருத்துக்கள் நிறவியிருக்கு. இதில் குறிப்பாக யோகாசன பயிற்சிகள் மூலமாக நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மிகப்பெரிய நூல்களும் சரி மிகப்பெரிய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. யோகம் அப்படின்றது தனி டாபிக். குறிப்பாக திருமூலர் சொல்லிய குறிப்புகளும் சரி அகத்தியர் சொன்ன குறிப்புகளும் சரி யோக நிலையில் யோக ஆசனங்கள் மூலமாக என்னென்ன நோய்களை போக்கலாம், குறிப்பாக ஒரு தடுப்பு மருந்தாக இந்த யோகாசன முறைகளை வந்து நம்ம பின்பற்றலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சிக்கும் இந்த யோகாசன பயிற்சிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. உடற்பயிற்சி அப்படின்றது ஒரு ஸ்பீட் அப் ப்ராசஸ் சொல்லலாம், ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் உலகம் மாதிரி. பட் யோகா அப்படின்றது மெலிதாக பொறுமையாக உடலில் இருக்கக்கூடிய தசைகளை வலுவாக்கக்கூடிய பயிற்சி தான் யோகம். கூடவே பல நான் கம்யூனிகபிள் டிசீஸும் சரி பல்வேறு நோய்களை தடுப்பதற்கான வழிவகை இந்த யோகா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீரிழிவு நோய் வராமல், அதாவது டயபெட்டிஸ் நோய் வராமல் தடுப்பதற்கு சில யோகாசன முறைகள் இருக்குது. இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு சில யோகாசன முறைகள் இருக்குது. குறிப்பாக வயிற்றை சுற்றி தசை உருவாகவும் இருக்கிறதுக்கு யோகாசன பயிற்சிகள் இருக்குது. சிறு வயது முதலே நம்ம அந்த யோகாசன பயிற்சிகளை முறையாக செஞ்சுட்டு வந்தோம்னா பல தொற்றான நோய்களையும் நம்ம தடுக்க முடியும். ஏன்னா அப்டாமினல் ஃபேட் டெபாசிஷன் அப்படின்றது தான் மிக முக்கியமான காரணம் பல்வேறு நோய் வருவதற்கு. ஒபிசிட்டியில் தொடங்கி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பித்து எக்கச்சக்கமான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உடம்பை ஃபிட்டாக வச்சிருக்கிறது அப்படின்றது மிக மிக முக்கியம். அதற்கு யோகாசனம் உதவும். சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு பாடல் குறிப்புகளை எடுத்து பார்த்தோம்னாவே இந்த ஆசனங்களின் முக்கியத்துவம் நம்ம பார்க்கலாம். பத்மாசனம், தனுராசனம், புஜங்காசனம் அப்படி எக்கச்சக்கமான ஆசனங்களுக்கு பாடல்களையும் சொல்லி அதை எப்படி செய்யணும்னு சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆசனங்களை இப்போ அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது பல்வேறு ஆய்வுகளும் நடந்துகிட்ருக்கு. அதனுடைய பலனையும் இப்போ நேரடியாக பார்க்க முடியுது. ஆய்வுகள் மூலமாக தான் இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு இல்லை, நம்ம ரெகுலராக யோகாசனம் பண்ணி பார்த்தோம்னாவே அதனுடைய சேஞ்சஸை நம்மளால் உணர முடியும். இப்போ நம்ம பொதுவாக யோகா ஆசனங்களும் உடற்பயிற்சியும், உடற்பயிற்சி அப்படின்றது நம்ம நடைப்பயிற்சி கட்டாயமாக வச்சுக்கலாம். தினமும் நடைப்பயிற்சியோடு நடைப்பயிற்சிக்கு கொஞ்ச நேரம், யோகாசன பயிற்சிக்கு கொஞ்ச நேரம் எடுத்தோம்னாவே மேக்ஸிமம் நமக்கு நோய் வராமல் இருக்கும். அதை மீறியும் நமக்கு நோய் வருதுன்னா அதற்கேற்ற மூலிகை மருந்துகளையோ சித்த மருந்துகளையோ நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளை பின்பற்றோம்னாவே நோய் இல்லாமல் நம்ம வாழ முடியும். இப்போது ஏலாதியில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பாடல், இது வந்து ஒரு உடற்பயிற்சி சார்ந்த ஒரு பாடலாக சொல்லலாம். அது அழகாக அந்த காலத்திலேயே குறிப்பிட்டிருக்காங்க. எடுத்தல் முடக்கல் நிமிர்த்தல் நிலையே படுத்தலோடு ஆடல் பகரின் அடுத்து உயிர் ஆறு தொழில் என்று அறைந்தார் உயர்ந்தவர் வேறு தொழிலாய் விரித்து. நான் அந்த உடற்பயிற்சி சார்ந்த குறிப்புகள் தான் அதில் பார்க்கலாம். எடுத்தல் முடக்கல் நிமிர்த்தல் இதெல்லாமே அந்த யோகாசன நிலையாகவும் எடுத்துக்க முடியுது. நிலையே படுத்தலும் ஆடல் பகரின், ஸோ இதெல்லாமே ஒரு அசைவுகள், உடல் அசைவுகள் சார்ந்த விஷயத்தை தான் அவங்க மையப்படுத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தொழிலாகவும் கருதி அந்த பாட்டில் அந்த மாதிரியும் கொண்டு போகிறத வந்து நம்ம பார்க்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் நம்ம உடற்பயிற்சிக்கான வாய்ப்பையே ரொம்பவே தொலைச்சிட்டோம். இப்போது நடைப்பயிற்சிக்கான சூழலும் இல்லை. இப்போ பக்கத்தில் ஏதாவது நம்ம கடைக்கு போகிறோம்னா கூட முன்னெல்லாம் நடந்து போகக்கூடிய சூழல் இருந்தது. பட் இப்போது ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கடைக்கு கூட நம்ம வண்டியில் தான் போகக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலிருந்து நம்ம மாறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆசனம் ரொம்ப முக்கியம். இப்போ காலையிலேருந்து நைட் வரைக்குமே சாஃப்ட்வேர் பீப்புள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா சிட்டிங் யோகாசன் கூட சொல்லுவாங்க. உட்காந்துட்டே கூட செய்யக்கூடிய சில ஸ்ட்ரெச்சிங் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். பட் என்னென்னா நம்ம இன்னமும் காலம் கடத்திட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. நம்மளுடைய உடலை பேணி பாதுகாக்கணும்னா நம்ம உடலுக்கான நேரத்தை ஒதுக்கி மினிமம் ஒரு நாளைக்கு முக்கால் மணி நேரமாவது நடைப்பயிற்சியோடு சேர்த்து யோக பயிற்சியும் மிக மிக அவசியம் அப்படின்றது தான் முக்கியம். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம்.